முடியுமாடா? ஹைஸ் நான் உங்கள் பீனி கண் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மணி கெஸ்ட் கொலாபரேஷன் ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா நடந்தது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதட்டு ஒரு செகண்ட் வெர்ஷனாக பார்த்திங்கன்னா 2.0 மணி கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. சீசன் ஃபைவோட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ரிலீஸ் ஆக போதில்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டு வராங்க. அதில் நம்மளுக்கு ஒரு மேப்பாகவே விட்டு எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆனால் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பென்சிவான அந்த ரொம்பவும் ரேரான டாப் அப் ரீவெண்டு அதெல்லாம் ஃபேட் ரீல் அந்த மாதிரி வரும் பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையவே பார்த்திங்கன்னா இருக்குது. கன்னு ஸ்கின்னு எமோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதட்டு மணிகெஸ்ட் சீரீஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த எமோட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸும் பார்க்கலாம், அதோட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ரிவார்ட்ஸும் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் செஞ்சுக்கலாம் மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கலாம் ஆள் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் ஓகேங்களா. கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னிலேருந்து என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேலண்டரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கேலண்டர் வந்து பார்த்துக்கோங்க, 3rd டிசம்பர் 3rd கரெக்டாக ரிலீஸ் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்குது. 16rd வந்து பார்த்திங்கன்னா முடியுது ஓகேங்களா. ஃப்ரீ ரிவார்ட்ஸாக பண்டிலு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்போர்டு லூட் பாக்ஸு அப்படி இப்படின்னு நிறையவும் இருக்குது. அண்ட் அந்த ஈவெண்ட்டை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போக போக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் சரி அந்த ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேற்பறையாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பெர்முடா ரைட் அண்ட் ரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபீமேல் பண்டில் அதட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில், அதை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்காங்க ஓகேங்களா. எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு பண்டில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கும் பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட போகிறோம். ரொம்பவும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக நல்லாவே இருக்குது ஓகேங்களா. அந்த பண்டில் வந்திங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த கோல்டு பிஸ்கட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நம்ம இதை வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், இந்த டோக்கன்ஸை தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 14th வர 3rd 14th வர நீங்கள் ஒரு மேட்ச் விளாண்டு வந்தாலே உங்களுக்கு 3 டோக்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது மூலமா தான் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி சரி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் பிளான் அகெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி மிஷன்ஸை முடிச்சு ஒரு டைஸ் எடுக்கணுமா, அந்த டைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோல் பண்ணி இந்த ஒரு பேக் பேக் இருக்குது பார்த்திங்களா, இந்த மணியஸ்ட் பேக் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரிய வரும். ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 டிசம்பர்லேருந்து 14 டிசம்பர் வரை நடக்கும் ஓகேங்களா. நல்லாவே இருக்குது பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்குக்கு அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கலெக்ட் பேங்க் டோ சாரி பேங்க் நோட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. போன தடவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமியை கில் பண்ணி அவன் லூட் பாக்ஸில் பணம் கேட்டு எடுத்தோம்லாம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவையும் கொடுப்பாங்களோ அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. கம்ப்ளீட் டெய்லி மிஷன்ஸ் டு கெட்டு பேங்க் நோட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. டெய்லி மிஷன்ஸ் முடிச்சு பேங்க் நோட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். போன தடவை மாதிரி பணம் அடிக்க விட்ருவாங்களோ அந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. அந்த போன தடவை அந்த பணம் அச்சு அடித்தோம்ல ஃபாஸ்ட்டாக அடிக்கிறவங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருந்தது அதே மாதிரி இந்த தடவையும் இருக்கும் ஓகேங்களா. நான் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 7 நாள் லாகின் ரிவார்டு அந்த மாதிரி இருக்கும்ல, 7 நாளும் நம்ம லாகின் பண்ணி கடைசியில் ஒரு மெயின் ரிவார்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் ஓகேங்களா. அந்த மணி கெஸ்ட்டில் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா அந்த ட்ரெஸ்ஸு அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கோல்டு பிஸ்கட்டாக கிடக்கிற மாதிரி எல்லாம் கோல்டில் வச்சு பக்கத்தில் கொஞ்சம் வண்டி பணம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. லூட் பாக்ஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. 7 நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கியூமுலேட்டிவ் லாகின் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக 2 லாகின் ரோடு வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஜெண்டரி மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுத்து தரது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசூட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணிகெஸ்ட் சிம்பிள்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிகெஸ்ட் காரும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. அந்த கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. சீட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளுக்கு வந்து மீனாக ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 சிம்பிளான ரிவார்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புது மோடு மணிகெஸ்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக போகுது. அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லாகின் பண்ணுற மாதிரி சாரி லாகின் பண்ணுற மாதிரி இல்லை அந்த பூயா அக்கௌண்ட்டை வச்சு கொடுப்பாங்கள்ல அதில் ஒரு
அதில் ஒரு பேனு, அது இல்லாமல் ஒரு டோக்கனு, அது இல்லாமல் ஒரு கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு, ஒரு யூஎம்பியோட கன் பாக்ஸ் வந்துட்டிங்கன்னா கொடுக்காங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டரில் வந்துருக்கீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்தும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவான ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதாவது இந்த டாப் அப் இவெண்ட்டு, ஃபேடட் வீலு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் ஆனால் அதிகம் என்னை பொறுத்தரவில், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் அதிகமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸை பொறுத்தரவில் நம்மளுக்கு ஒரு பண்டில், மேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஏதாட்டும் ஒரு ஃபேடட் வீல் அந்த மாதிரி இதில் ஏதாட்டும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வரும். ரெண்டு கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உட்பகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெக்டரோட கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கோங்க. வெக்டரோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? உட்பகரும் பார்த்திங்கன்னா தீம்டு தான், இதில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தீம்டு கன் ஸ்கின் தான் வருது, ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து அந்த லெஜெண்டரி கன் ஸ்கின் மாதிரி எஃபெக்ட் இருக்க எந்த ஒரு கன் ஸ்கின்னும் இல்லை. நீ அமௌண்ட்டை பொறுத்தளவில் இப்போதைக்கு நம்மளுக்கு ரெண்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருந்து அப்படி பணத்தை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடுற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத்துக்கு பின்னாடி இருந்துட்டு, அதாவது அந்த பணப்பை இல்லை அந்த மணல் பையெல்லாம் போட்டிருப்பாங்களா, அதுக்கு பின்னாடி இருந்து கண்ணை வச்சு சுடுற மாதிரி இருக்குது. அந்த அமௌண்ட்டு நம்ம ரிவியல் ஆகலாம். ஆனால் இந்த பணத்தை தூக்கி போட்டு அந்த ஒரு அமௌண்ட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி பணத்தை தூக்கி போட்டு வந்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து பார்த்திங்கன்னா தட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மணி இஸ்ட் 2.0 வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ போன தடவை வந்த க்ளூவல் மாதிரி இந்த தடவை லெஜெண்டரி க்ளூவல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ போன தடவை வந்தது நார்மல் க்ளூவால், இந்த தடவை லெஜெண்டரி க்ளூவால். அதாவது ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மணியஸ்டே இந்த பேங்க் லாக்கரு அந்த திருடுறது அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி சேஃப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு மேபி டாப் அப் இவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா மணிஸ்ட் 2.0 நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கேம்க்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்மளுக்கு OB31 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இதில் நடுவில் தான் பார்த்திங்கன்னா வின்டர் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடந்துட்டுருக்கும், ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி அப்டேட் செஞ்சுக்கலாம். மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.